அதாவது நேற்று தான் நம்ம நடிகர் ஜெயம்ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியை நான் பிரிகிறேன் அப்படின்னு அஃபீஷியலாகவே அவர் அறிக்கை மூலம் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்த ஜெயம்ரவி ரசிகர்கள் மட்டுமில்ல திரையுலகத்தை சேர்ந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. குறிப்பாக ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ச்சியை அவங்களால ஏற்றுக்க முடியல. சோசியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது, ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, அதனால் வந்து ரவியும் ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கலந்து பேசணும் அப்படின்னு தங்களுடைய அக்கறையை வந்து ரசிகர்கள் சோசியல் மீடியா மூலம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையின் மூலம் வந்து அவங்களோட கருத்தை சொல்லிக்கோங்க, அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கலந்து பேசாமையே என்னுடைய ஒப்புதல் இல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, ஏன்னா இந்த பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 வருஷமாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் ஒரு மிகப்பெரிய கௌரவம், கண்ணியம், தனித்தன்மை இது எல்லாத்தையும் இழந்து விட்டதாக நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஜெயம் ரவியை பார்க்கறதுக்காக அவங்க பல முறை முயற்சி செஞ்சாங்களாம், ஆனால் அவங்க வந்து பார்க்கறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. நானும் என்னுடைய குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியாமல் ரொம்பவே தவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறுப்போட ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன், பட் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கை எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இருந்தாலும் சரி என்னுடைய குழந்தைகளுக்காக நான் இருப்பேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் எனக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லியும் ஆர்த்தியர்கள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய நீண்ட அறிக்கை மூலம் வந்து அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி நான் என்னுடைய குழந்தைகளுக்காக நான் ஒரு அம்மாவாக அவங்க கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு இதுவரைக்கும் எங்களை வந்து நீங்க வாழ்த்துனீங்க, இனிமேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுது. இது வந்து இப்படி ஒரு துயரமான சோதனையான காலகட்டத்தில் எனக்கு உறுதுணையா இருக்கும், நீங்க இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்காங்க. ஸோ இது வந்து கிளியரா தெரியுது, ஜெயம் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்த்தியோட சம்மதம் இல்லாம தான் அந்த விவாகரத்து அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு, அதாவது வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்போ ஆர்த்தி அவர்கள் அதை பற்றி என்கிட்ட கலந்து பேசவே இல்லை அப்படின்னு சொன்னது எல்லோருக்கும் அதிர்ச்சியாக ஏற்படுத்திக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத போக போக தான் தெரியும். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட வந்தும் எங்களோட கொஞ்சம் வந்து ப்ரைவேசியாக விடுங்க, நீங்களாக இஷ்டத்துக்கு ஒன்று எழுதாதீங்க அப்படிங்கிறத நாசுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி நாம் ஜெயம் ரவி அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டும் போதே நம்ம அவங்க சைட்லேருந்து ஏன் அறிக்கை வரல, அதாவது ஆர்த்தி சைட்லேருந்து ஏன் அறிக்கை வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நமக்கே தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தனுஷ், ஐஸ்வர்யா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி இவங்க ரெண்டு பேரோட அந்த பிரிவு அறிக்கை வந்து ரெண்டு பேருமே ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணாங்க, பட் ஜெயம் ரவி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிக்காரு. ஆர்த்தி ரவி வந்து இதில் வந்து அவங்க தரப்புலேருந்து நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத இந்த அறிக்கையின் மூலம் புரிய வச்சுட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் இணையணுமா சேரணுமா அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு ரசிகையோடைய ஆசையும் கூட. ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.